ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் சுஷ்மிதாஸ் இன்ஃபினிட் கேலக்ஸி. தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ரொட்டீனை கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கோதுமையில் வடை பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே க்யூரியஸாக இருந்துச்சு, இது நிஜமாகவே நல்லா இருக்குமா இல்லையான்னு. சரி, ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, புதுசாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பொடியை நறுக்குன பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, மல்லி இலை, பொடியை நறுக்குன பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஒரு பால்ஸாக பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு டீ ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நம்ம இந்த ஸ்நாக்ஸை பண்ணி முடிச்சிடலாம். இன்னும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும், ஈவினிங் டீ கூட ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வடையை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ், எனக்கு ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு, டீயும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஈவினிங் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையும் விளக்கி வச்சாச்சு. ஸோ அப்பப்போ சேர்ற பாத்திரத்தை அப்பயே கழுவி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி துணியெலாம் காஞ்சது கொடியிலேருந்து எடுக்கிறப்பவே மடக்கி வச்சிருவேன். இப்போ மடித்து வைக்கலாம், அப்போ மடித்து வைக்கலான்னு ஒரு சேரில் துணி அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு லாண்ட்ரி டேவே வந்துடும். லிட்ரலி ஒரு 15-20 மினிட்ஸ் தான் ஆகும். அது கொடியிலேருந்து எடுக்கிறப்பே மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு லாண்ட்ரி வரைக்கும் நம்மளுக்கு இந்த வேலை இருக்காது. நெக்ஸ்ட் ஃப்ரைடே மார்னிங், இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிருக்க பாதாள சிம்புமுருகன் கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம். இதுதான் என்னோட அவுட்ஃபிட், அதுக்கு மேட்சான இயர்ரிங்ஸ். ஃபார் த பாஸ்ட் 1 இயராக அடிக்கடி ட்ரையர் யூஸ் பண்ணனால பயங்கர ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு ஏர்லி மார்னிங்ஸ் கிளம்புறப்போ மட்டும்தான் ட்ரையர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் அடிக்கடி ட்ரையர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிள் மேக்கப் தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு செட்டிங் பவுடர் இல்லைனா காம்பாக்ட் பவுடர் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஐப்ரோ ஃபில்லிங்ஸ், ஐலைனர், மஸ்காரா, நியூ ஷேட் லிப்ஸ்டிக், அவ்வளோதான். மோஸ்ட்டாக லிப்ஸ்டிக் நியூ ஷேடில் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். லிப்ஸ் தனியாக தெரிகிற மாதிரி நல்ல பிரைட் கலர்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. லாஸ்ட்டாக சின்னதாக ஒரு பொட்டு, அவ்வளோதான் மேக்கப் ஓவர். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு வித்யுத்தை ரெடி பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க். நார்மல் டேஸில் லைட்டாக ஒரு சவுண்ட் கேட்டாலே எழுந்திரிச்சிருவான், பட் எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா எவ்வளோ சவுண்டு போட்டாலும் எழுந்திரிக்க மாட்டான். ஒரு வழியை வித்யுத்தை ரெடி பண்ணி கிளம்பியாச்சு. இவருக்கு கேமரா ஷேவர். கோயில் ரொம்ப கூட்டமாக இருக்கனால சாமி பார்த்துட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம், பட் அந்த வேலையே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிம்பிளாக 2 வடை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் பிளான் பண்ணோம் இங்கே போகணும் அப்படின்னு, ஃபைனலி ரீச். கோயிலில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருக்கும், வித்யுத்தை வேற வச்சுட்டு எப்படி தான் சமாளிக்க போகிறோம்னே பயந்துட்டே இருந்தோம். பட் தேங்க்ஃபுல்லி அன்றைக்கி கூட்டமே இல்லை, இல்லைனா இவ்வளோ லைன்ஸையும் கிராஸ் பண்ணி நம்ம வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்துருக்கணும். சாமி வந்து அண்டர் கிரவுண்டில் தான் இருக்காரு, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இறங்கி தான் உள்ளே போகணும். கோயிலில் அங்கங்கே இந்த மாதிரி போட்ஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் சைடில் அண்டர் கிரவுண்டில் சிவன் அப்புறம் முருகன் சிலையும் வச்சுருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு.
ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக கருங்காலி மலை ஃபேமஸ் ஆன பிளேஸும் கூட இதுதான். கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டிராவல் பண்ணதுனால ரொம்பவே டீஹைட்ரேட் ஆயிட்டோம். இளநீ குடிச்சக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. டாட்லர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ராவில் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா லிக்விட் உள்ள ஸ்ட்ராவை டிப் பண்ணி தம்ப் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷரில் லிக்விட் ஸ்ட்ராவில் வந்துடும். ஸோ வாயில் வச்சுட்டு தம்பை ரிலீஸ் பண்ணிங்கன்னா லிக்விட் உள்ளே போயிடும், ஈஸியாக ஃபீட் பண்ணிடலாம். எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் தெரிய வந்துச்சு, உங்களுக்கும் இது நியூவாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. ஏர்லியராக கிளம்புனதுனால எதுவுமே கிளீன் பண்ணல, அப்படியே கிளம்பிட்டோம். கிளீனிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு வித்யுத்தை தூங்க வச்சுட்டா நெக்ஸ்ட் எனக்கு ரெஸ்ட் தான். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வ்ளாக். நீங்கள் கோதுமை வட்டை ட்ரை பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்கள் போன டைம்ல பாதாள செம்பமுருகன் கோயில் கூட்டமாக இருந்துச்சா இல்லையா அதையும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.